அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்து தூள் கலப்பக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன, கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்த்தால், நிச்சயமாக பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பல வகையில அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றிடக்கூடிய வகையில் அமைக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவகிரகங்கள்ல 5 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது, இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேச ராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று 2.5 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரக நிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் 4 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பயிற்சி நடந்து 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபவம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது, குரு ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது, சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன. சமபலம் பொருந்திய 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார
தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறனா பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமர போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த கிரக பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய, தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இந்த ஐகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மேசம் ரிஷபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுன ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் 2.5 தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு. மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3 இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும், இந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் 3 இடத்தில் அவருடன் இணைந்து சூரியன் வலுவாக வேற்றிருக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் 3 சஞ்சரிப்பது நிச்சயம் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2 பெரும்பாலும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 3 சஞ்சரிக்க போகிறார். 3 ஆட்சி பலம் பெறுகிறார் பிற்பகுதியில். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும், பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்க போகிறது. திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது. ஆளுமையும் அதிக
அதிகாரமும் கொண்ட பதவிகள் உங்களை தேடி வரும். வியக்கத்தக்க கூடிய வகையில மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை சுக்கிரன் மற்றும் சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதனம் 2-3 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஜென்மத்தில் ராகுவும் உத்தமத்தில் கேதுவும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பல சிரமங்கள் வெகுவளவில் குறைய போகிறது. நீங்கள் நினைத்ததை விட நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது. விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் சற்று விரய செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே யோகம் தொழில் ரீதியாக எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றை நன்கு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எதையும் செயல்படுத்தக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் திட்டமிட்டதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி என்பதை மறந்துட வேண்டாம். சிம்மராசியை விட்டு செவ்வாய் விலகுகிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் ராசியின் அதிபதி 3 இருப்பது பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி அடுத்து தூள் கலப்பக்கூடிய மாதமாக நிச்சயம் இந்த வைகாசி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.